இந்த ஆபத்தான பெருந்தொற்று காலத்தில் ரத்தம் கிடைக்காமல் தனியார் மருத்துவமனைகளே தடுமாறும் நிலையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் செயல்படும் இரத்த வங்கி எந்தவித தடுமாற்றமும் இன்றி தனது சேவையை தொடர்ந்து வருவது அனைவரது பாராட்டுதல்களையும் பெற்றுள்ளது. இரத்த கொடையாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் உதவியாலும் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு தேவையான ரத்தம் தட்டுப்பாடின்றி கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது சேமிப்பு வங்கியில் 50 யூனிட்டிற்கு குறைவான ரத்தமே இருப்பில் இருந்தாலும் நாள்தோறும் 10 முதல் 20 வரையிலான தன்னார்வலர்கள் கொடுக்கும் ரத்த தானத்தை கொண்டு ரத்தம் தட்டுப்பாட்டை போக்கி வருகின்றனர் ரத்த வங்கி நிர்வாகத்தினர். நான் ஒரு 10 வருஷமா அந்த பிளட் டொனேட் பண்ணிக்கிருக்கேன். ரத்தங்கிறது வந்து மனிதர்களுக்கு தேவைதான். அது வந்து இப்போ நாளுக்கு நாள் வந்து அதிகரித்தே கொண்டு போயிட்டு இருக்கு. அதனால வந்து இது வந்து ஒரு நண்பர்கள் மூலியமாக நிறைய உதவி பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு ஒரு குழு மாதிரி அமைச்சு நாங்களே நண்பர்கள் மூலியமாக ஒரு 10 வருஷமாக நான் பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்கேன். கொரோனா பாதிப்பு வந்துவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாகவே ஒரு சில தன்னார்வலர்கள் குருதி கொடை அளிக்க முன் வராவிட்டாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் ரத்த தானம் செய்யும் பல்வேறு தன்னார்வ அமைப்பினர் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் செய்த பேருதவியால் தட்டுப்பாடின்றி அனைத்து நோயாளிகளுக்கும் ரத்தம் வழங்க முடிகிறது என்று தெரிவிக்கிறார் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி ரத்த சேமிப்பு வங்கியின் மருத்துவர் அழகம்மாள். நிறைய பேர் அவங்களோட பர்த்டேஸ் ஆனிவர்சரிஸ் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும், இன்னைக்கு ஏதாவது நம்ம நல்லா பண்ணணும், அவங்களுடைய ஒரு ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு வந்து அவங்களே பிளட் பேங்க்குக்கு வந்துடுறாங்க. அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனா இந்த இந்த சோ அண்ட் சோ இவ்வளோ மெத்தட்ஸ் மூலமாக தான் நாங்கள் வந்து சஃபிஷியண்டாக எங்களால் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியுது. ரத்த வங்கியின் செயல்பாடு அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் ரத்த வங்கியின் செயல்பாடு அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் பாராட்டுகளை பெற்றுள்ள நிலையில் தொடர்ந்து அவர்கள் தடையின்றி ரத்தம் வழங்க இன்னும் பல தன்னார்வலர்கள் ரத்த தானம் கொடுக்க முன்வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.